இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸசைஸ் 3.7ல ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 2x² மைனஸ் 18y² அப்புறம் மற்ற ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த 2-ஆ காமனா எடுக்கலாம். அப்போ உள்ள என்ன எழுதுவோம், x² மைனஸ் 9y². We are taking 2 common. 18 எப்படி எழுதலாம், 2 × 9. So take 2 outside. Inside you are having 9y². This is equal to 2 x² minus 9y² is written as 3y² Appa this is of the form a² minus b². a² minus b² equal to a plus b, a minus b. So in this way if you write this, here you are writing 2 x plus 3y, x minus 3y. So this you have split it as 2 x plus 3y, x minus 3y. Now 5x² y plus 15xy². இதுல 5 காமன், டேக் 5 அவுட் சைட், தென் x ஆல்சோ காமன். இங்கே x² இருக்கு, ஹியர் யூ ஆர் ஹேவிங் x, ஸோ டேக் x அவுட் சைட், தென் y ஆல்சோ காமன், டேக் y அவுட் சைட். ஸோ இன்சைட் யூ ஆர் ஹேவிங் 1x பிளஸ் 3y. பிகாஸ் 15 கேன் பி ரிட்டன் அஸ் 3 × 5. 5 has taken outside, so inside you are having 3y. So for this you put a box. Next, you factorize this x³ plus 27y³. x³ plus 27y³ can be written as 3y³, because 3 × 3 × 3, 27. So this is of the form a³ plus b³. a³ plus b³ equal to a plus b, a² minus ab plus b². Students commonly they are doing the mistake, இங்க பிளஸ் வந்தா இங்கேயும் பிளஸ் போட்டுருங்க, அதர்வைஸ் இங்க மைனஸ் வந்தா இங்க மைனஸ் போட்டுருங்க. இங்க நம்ம கவனமா பார்க்க வேண்டியது, இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் இருக்கணும், அல்லது இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் இருக்கணும். இந்த சைன் வந்து ஆப்போசிட் சைட், சிம்பிளா திங்க் பண்ணிக்கிறேன். இது பிளஸ்னா மைனஸ், மைனஸ் மீன்ஸ் பிளஸ். ஸோ இன் திஸ் ஃபார்ம் யூ ஆர் ரைட்டிங் திஸ். இங்க எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் பி யூ ஆர் கிராவிங் 3y. ஸோ எக்ஸுக்கு பதிலாக, சாரி, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 3y. ஸோ நவ் யூ ரைட் a plus b. a plus b க்கு வாட் யூ ரைட், x plus 3y. இங்க a plus b இருக்கு, a னா x, b னா 3y. so a plus b னா வாட் யூ ரைட், x plus 3y. next a square means x² sin minus, இங்க plus வந்தா கண்டிப்பா நமக்கு என்ன போடணும், minus sign போடணும். then ab னா மல்டிப்ளை, ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்றோம், ஏ எக்ஸ் பி ஒய். சோ மல்டிப்ளை தீஸ் டூ, சோ எக்ஸ் இன்டு 3y, 3xy பிளஸ் பி ஸ்கொயர்னா 3y ஸ்கொயர் பண்ணா டைரக்ட்லி யூ கேன் ரைட் இட் 9y² 3y ஹோல் ஸ்கொயர் அப்படிலாம் எழுதணும், டைரக்ட்லா யூ ஆர் ரைட்டிங் 9y². இப்போ இதுக்கு தனியா பாக்ஸ் போட்டுருக்க. இப்ப பாருங்க என்னென்ன இருக்கு பாருங்க. சோ யூ ஆர் ரைட்டிங் எல்சிஎம், இங்க எக்ஸ் பிளஸ் 3y, இங்க எக்ஸ் பிளஸ் 3y, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 3y. சோ ரைட் எக்ஸ் பிளஸ் 3y. நெக்ஸ்ட் இன்னும் எழுதாத ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3y. சோ எக்ஸ் மைனஸ் 3y. இப்ப இதே நமக்கு ஜிசிடி கேட்டிருக்காங்கன்னு வெயில். இப்ப ஜிசிடி அப்படின்னா GCD means simply you are writing only common factors. இந்த common factors x plus 3y, x plus 3y, x plus 3y. So simply you are writing x plus 3y. But for LCM, அந்த GCD எழுதிட்டு ரிமைனிங் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதையும் எழுதணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y எழுதியாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy
பிளஸ் 9y ஸ்கொயர். இதுல என்ன எழுதாத என்ன இருக்கு, இங்க ஒரு 2, இங்க ஒரு 5. சோ திஸ் 2 அண்ட் திஸ் 5, 5 2 is 10. நெக்ஸ்ட் இங்க ஒரு x இருக்கு, x then y. சோ இதோட இதோட ஆன்சர் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். சோ இப்ப செக் பண்ணிக்க, இந்த 2 உம் 5 உம் எழுதியாச்சு 10, இந்த x எழுதியாச்சு, இந்த y எழுதியாச்சு. இந்த காமன் ஃபேக்டர் x plus 3 by x plus 3 by x plus 3 by 1 time we have written and write the remaining factors x minus 3 by and this one. So this comes under 2 mark question. And the 9th one, for this also you have finding LCM. This is very simple question. நம்ம LCM அப்படின்னு போட்டு இங்க காமனா என்ன வர்றதுக்கு, x minus 3 whole square, x minus 3 whole cube. கண்டிப்பா நம்ம x minus 3 whole cube தான் எடுக்கணும். GCD அப்படின்னா காமனா இருக்கிறது x minus 3 whole square. பட் LCM அப்படிங்கிறப்ப இந்த ஹையஸ்ட் டிகிரி பார்க்கணும். So you are writing x minus 3 whole cube. Next you come, இங்க x plus 4, இங்க x plus 4 whole square. GCD னா x plus 4 மட்டும் எழுதணும். பட் LCM அப்படிங்கிறப்போ இந்த x plus 4 whole square எடுத்துக்கணும். So you are writing x plus 4 whole square. Then என்ன எழுதாத ஃபேக்டர் இது, x minus 1. So x minus 1. So this comes under 2 mark question. Thank you.